புதுச்சேரியில் இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கட்சி மாற சொல்லி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொல்லை கொடுப்பதாக சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தீர்ப்பாஞ்சான், விஜயவேணி ஆகிய இருவரை எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் சிலர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கட்சி மாற வலியுறுத்துவதாக அவர்கள் முதலமைச்சர் நாராயணசாமி, கொறடா அனந்தராமன் ஆகியோரிடம் புகார் அளித்தனர். இதுகுறித்து நேற்று முதலமைச்சர் நாராயணசாமி சபாநாயகர் வைத்தியலிங்கத்திடம் ஆலோசனை செய்தார். இந்த நிலையில் இன்று அரசு கொறடா அனந்தராமனுடன் இரண்டு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் இதுகுறித்து புகார் அளித்தனர். இது தொடர்பான தொலைபேசி உரையாடல்களும் சிசிடிவி காட்சிகளும் தங்களிடம் உள்ளதாகவும் கொறடா அனந்தராமன் கூறியுள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட சபாநாயகர் கட்சி மாற வலியுறுத்திய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், விஜயவேணி அவர்களும் திருமதி விஜயவேணி அவர்களும், தீப்பாஞ்சான் அவர்களும் தன்னுடைய நிலைப்பாட்டினை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அதிலே சக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லாதவர்களும் தங்களை வந்து தொலை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, பல கட்சிகளை சார்ந்தவர்களும் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது. அதன் காரணமாக எந்த விதமான நடவடிக்கை எடுப்பது, எப்படி எடுப்பது என்பது, அவர்களுக்கு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு எப்படி அளிப்பது என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.